தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்த ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்த கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவேன், என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். இந்த தியானத்தின் தொடர்பாக நாம் இன்றைக்கு ஆதியாகம புத்தகம் 30:27-42 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமும் 30:27-42 வரைக்கும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால் இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்த என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிற்று. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவர்களாக எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்கள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் உள்ளதும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளில் லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்ளுவார். பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படியே யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பார். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவர்கள் லாபானையும் பலமுள்ளவர்கள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். நாம வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்து வருகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான
ஒரு காலகட்டத்தில் நாம் அவனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இதை நாம் தியானிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம். உம்முடைய மகிமையான இந்த வசனங்களுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு எழுதி கொடுத்தீரே அப்பா. இந்த திவ்ய வாசகங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரே எப்படி அது எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து உமக்கு பிரியமானவர்களாய் நடத்தும்படி நீர் இதை முன்குறுத்தீரோ, அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், உம்முடைய இரக்கங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை எப்படியாய் ஆரம்பித்தான் என்று நாம் பார்த்தோம். அவனுக்கு வந்து அவன் ஏமாற்றப்பட்டான், அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நடந்த சம்பவங்கள் அதனுடைய பிரதிபலிப்புகளும் நிழல்களும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த நிழல்களின் வேகத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப 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 பார்க்கிறோம். தன்னுடைய தந்தையை அவருடைய அவருக்கு வந்து சரியாய் பார்க்க முடியாத அந்த சூழ்நிலையை அவன் பிரயோஜனப்படுத்தி அவரிடத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டான். ஆனால் அவன் நினைத்தான் இதை இத்தோடு முடிந்துவிடும் என்று சொல்லி. ஆனால் அது அதோடு முடியவில்லை. எப்படி அவன் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை அபகரித்தானோ அதே மாதிரி அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்பாத காரியங்கள் திணிக்கப்பட்டது. விரும்பின காரியத்திற்கு விரும்பின காரியத்தை காட்டி விரும்பாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஈசாக்குக்கும் இதே மாதிரிதான் நடந்தது. அவன் தன்னுடைய மூத்த மகனுக்கு அவன் வந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மூத்த மகன் என்று நினைத்து இளைய மகனை அவன் ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இளையவள் என்று நினைத்து மூத்தவளை அவன் மணந்து கொள்கிறான். அதற்கு பிறகு இளையவளை வந்து அவன் தன்னுடைய மனைவியாய் மாற்றிக்கொள்வது. இன்னும் அதிகமாய் அவன் உழைத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எப்பொழுதுமே யாக்கோபு அதிகமாக அவன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏமாற்றப்படாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் யாரும் பொய் சொல்லக்கூடாது என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் யாரிடத்திலும் பொய் சொல்லக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு திரும்ப கொடுக்கப்படும். நீங்க மற்றவங்களுக்கு உங்களை மற்றவங்க என்ன எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே மாதிரி நீங்க அவர்களிடத்திலே நடத்த வேண்டும். நம்ம வந்து யாருக்காவது அவர்களை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நிமிஷம் நாம் யோசிக்க வேண்டும், இந்த மாதிரி என்னை யாராவது ஏமாற்றினால் எனக்கு எப்படி இருக்கும், அது என்னை எப்படி பாதிக்கும். இதே மாதிரி தானே இந்த மனுஷன், இவனுக்காகவும் ஆண்டவர் மறித்திருக்கிறாரே. இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சுமூகமாயிருக்கும். ஆனா நம்ம வந்து அப்படி நினைப்பதில்லை, நாம் அதை மறந்து போகிறோம். எல்லா மனிதர்களையும் தேவன் நேசிக்கிறார். சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர். எல்லாருக்காகவும் அவர் ஆண்டவர், நமக்கு மட்டும்தான் கிடையாது. அப்போ யாரையாவது ஒருவரை நாம் இழித்து பேசுகிறோம், இல்லை அவர்களை அவதூறாய் பேசுகிறோம், அவர்களை மோசமாய் பேசுகிறோம் என்றால் கடவுளுக்கு அது பிரியமான காரியமாய் இருக்க போவதில்லை என்பதை நாம் நிச்சயமாகவே அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அனாவசிய ஏமாற்றுதல்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள் எதனால் வருகிறது? இந்த வேதைகள் நிந்தனைகள் எல்லாம் நாம் செய்த காரியத்தின் நிழல்கள் நம்மை தொடர்கிறது. யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் அவனை சிநேகித்தார் என்று வேதம் முழுக்க எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் யாக்கோபு செய்த அந்த பித்தலாட்டங்கள், யாக்கோபு செய்த அந்த ஏமாற்று காரியங்கள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து பிடிக்கிறது. வேதனையும் கண்ணீரையும் அவனுக்கு கொடுக்கிறது. வாழ்க்கையிலே வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறது. இந்த மாதிரி வந்து அவனுடைய வாழ்க்கையிலே
பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேதனைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து விடும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். வேதத்துல கூட போட்டிருக்கு, நிறைய வேதனை பிரச்சனைகள் இருக்குமானா அநேகருடைய அன்பு தணிந்து போகிது விடும் என்று போட்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏமாற்றப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம், எப்ப பார்த்தாலும் நம்மளை யாராவது திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாதிரி சூழ்நிலையிலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிற மனிதன் அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு விடுகிறான். என்னுடைய பழைய வேலையிலே என்னோடு வேலை செய்கிற ஒரு சகோதரி இப்படி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், மனிதர்கள் எதை பெறுகிறார்களோ அதை தான் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. அதனாலதான் மாமியார் மருமகளுடைய கொடுமைகளை பற்றி பேசும்போது இப்படி சொல்வார்கள். மாமியார், எல்லா மாமியார்களும், நிறைய மாமியார்கள் தன்னுடைய மருமகள்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஏன் கொடுமைப்படுத்துகிறார்கள்? அவர்களுடைய மாமியார் இவர்களை கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. சோ அதனால எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அதையே கொடுக்கிறார்கள். அன்பான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தன் மாமியாரை அருமையாய் நடத்தினவர்கள், மாமியாரால் அருமையாய் நடத்தப்படுகிறவர்கள், அதே அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அன்பு வந்து நாம் பெற்றுக்கொண்ட அன்பை தான் கொடுக்க முடியும். ஆண்டவரிடத்திலே அதிகமாய் நமக்கு உறவு இருக்குமானால் அவரோடு அவருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அனுபவித்திருப்போமானால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிமுகம் நமக்கு இருக்கிறது, ஆனால் அவருடைய அனுபவம் இல்லாமல் இருக்குமானால் நாம் மனிதர்களிடத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்களை மனிதர்களுக்கு கொடுப்போம். இதுதான் வித்தியாசம். யாக்கோபுவுக்கு ஆண்டவரை குறித்து அறிமுகம் இருந்தது, ஆனால் லாபானும் லாபானுடைய பிள்ளைகளுடைய அனுபவம் இருந்தது. தேவனை பற்றி அனுபவம் இருந்தால் மட்டும் போதாது, தேவனை பற்றியதான அனுபவம் இருக்க வேண்டும். அறிந்து இருந்தால் மட்டும் போதாது, அனுபவம் இருக்க வேண்டும். தேவனை தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவங்கள் காணப்படுமானால் இந்த மாதிரியானலாம் மானிப்புலேஷன் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்காது. எல்லாமே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நெகட்டிவ் தானா? இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆசீர்வாதத்தை அவன் தேடி போகிறான். இந்த உலகத்துல எதுவுமே சும்மா இருந்தால் கொடுக்கப்படுவதில்லை. நம்ம இதயத்துல வந்து அதற்கான வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நான் வந்து ஒரு தடவை தாவீதுடைய அவன் கோலியாத்தை வீழ்த்தின அந்த காரியத்தை குறித்து நாம் வேத வகுப்பு எடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டேன், எதனால நீங்க வந்து தாவீதுக்கு நிறைய விசுவாசம் இருந்தது, தேவனோட அனுபவம் இருந்தது, தேவனுக்கு தேவனை பற்றி அவன் அனுபவி அறிமுகம் மட்டுமில்லாமல் அனுபவமும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, ஆனாலும் தாவீதுடைய வாழ்க்கையிலே நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு என்று நான் கேட்டபோது ஒருவருடைய பதில் ரொம்ப அற்புதமாயிருந்தது. அவர் எப்படியாய் பதில் சொன்னார்? அவர் என்ன சொன்னார் என்றால், தாவீது ஆண்டவரை நம்பி போனான், ஆனால் ஆண்டவர் எப்படியாய் அவனுக்கு உதவி செய்ய போகிறார் என்ற கான்செப்ட் அவனுக்குள் இருந்தது. அவனுக்கு தெரிந்த ஒரு கான்செப்ட், அது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அது சரியா சரியில்லையா, அது தகுதியா தகுதி இல்லையா என்று நமக்கு தெரியாது. தாவீதுக்கு விசுவாசம் இருந்தது, தாவீதுக்கு வந்து, ஆனால் முக்கியமாக அவனுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு கான்செப்ட் அவனுக்குள் இருந்தது, எப்படி தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிரியைகளை நடத்த போகிறார். ரொம்ப அற்பமா இருக்கும் ஒரு பெரிய கோலியாத் மாதிரி ஒரு யுத்த வீரனை வீழ்த்துவதற்கு நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து இங்க கொடுப்போம் என்றால் அவங்க வந்து இத்தனை வீரர்களை எடுப்பாங்க, இவ்வளவு ஆயுதங்கள், இத்தனை கன் எடுப்பாங்க, நிறைய வகுக்கள் வச்சுட்டு ஒரு பெரிய கிரிமினலை வீழ்த்துவதற்கு ஆள போவாங்க. பின்லாடனை வந்து வீழ்த்துவதற்கு எவ்வளவு பேர் போனாங்க?
ரொம்ப ட்ரெயின்டு நேவி சீல் வந்து போய் இறங்கினார்கள். ஆனால் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆயுத்தங்களோடு சவுல் போயிருந்தான், ஆனால் அவனால் முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது தாவீது நான் போய் வீழ்த்த போகிறேன் என்று தைரியமாய் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போறான். ஆனால் அவன் சும்மா போய் விழுந்து போ, தொலைந்து போ அப்படின்னு சொல்லல. அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், கூழாங்கல்லை எடுத்து அடிப்பது, உண்டிவில்லை அடித்து அடிப்பது, கற்களை எடுத்து போட்டுக்கிட்டு போறான். எப்படி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும், அவனுடைய நெற்றியில அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஐடியா வச்சுட்டு போறான். நம்மளால் இயன்ற காரியம், ஒரு அந்த சின்ன பையன் தன் கையில இருந்த ஒரு ஐந்து அப்பத்தையும் மீனையும் கொண்டு போய் ஆண்டவருடைய கையில கொடுத்த மாதிரி, அத்தனை பெரிய கூட்டத்திற்கு அந்த ஐந்து அப்பமும் அந்த ரெண்டு மீனும் எந்த மூளைக்கு இல்லையா? ஆனாலும் தேவன் நம்மால் இயன்ற காரியத்தை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அவருடைய கையில தைரியமாய் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதே மாதிரி தான் தாவீது நினைத்தான். இதே போல ஒரு பாசிட்டிவா, ஒரு கான்செப்சுவல் ஆட்டிடியூட் வந்து யாக்கோபுக்கு இருப்பதை பார்க்கலாம். அவன் என்ன செய்யறான், தன்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடி போகிறான். தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு ஒரு பிளான் அவனிடத்தில் இருக்கிறது. பிளானே இல்லாம சில பேர் இருப்பாங்க, நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது நடக்கணும் இது நடக்கணும், ஆனால் எப்படி அது நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனால் தாவீது தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு பிளான் அவனிடத்தில் இருக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், அந்த பிளானை ஆசீர்வதிக்கிறார். அவன் வந்து நிறைய கொப்புகளை எடுத்து அவைகளில் வந்து புள்ளிகள் உருவாகும்படியாய் செதுக்கி ஆடுகள் பொழியும் போது அதுக்கு முன்பாக கொண்டு போய் விடுகிறான். அதனால வேதத்துல போட்டிருக்கு, நிறைய ஆடுகள் வந்து அந்த மாதிரி குட்டிகள் புள்ளி கலந்த குட்டிகளாய் போட்டது, அதனால யாக்கோபுடைய மந்தை பெரிதானது என்று வேதத்துல போட்டிருக்கிறது. ஆனா எல்லாம் வந்து அது சயின்டிபிக்கா வந்து அந்த மாதிரி கொப்புகள்ல புள்ளிகள் இருந்தா எல்லாம் செய்யுமா, அந்த மாதிரியே குழந்தை பிறக்குமா, அந்த மாதிரியே குட்டி பிறந்துடுமா, அந்த மாதிரி ஆட்டு குட்டி போடுமா என்றால் இல்லை. அந்த நேரத்துல யாக்கோபுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம், அந்த அந்த தவறான அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா கூட அந்த நம்பிக்கையை வைத்து தேவன் வந்து தனக்கு ஆசீர்வதிப்பார் என்று அவன் நினைக்கிறான். இது வந்து கிட்டத்தட்ட கோலியாத்தை வந்து அடித்த மாதிரி தான். கோலியாத்தை அடிப்பதற்கு கவன்கல்லை வைத்து, அதாவது கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று ஐடியா வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஐடியாலாம் கிடையாது. அது அது ஒரு சயின்டிபிக் ஐடியாவும் கிடையாது. முழுக்க முழுக்க அற்புதத்தை நம்பி எடுக்கப்படுகிற ஒரு முடிவு அது. ஆனா அதை தவிர அவனுக்கு வேற வழி கிடையாது, வேற எதுவும் அவன் எடுக்க முடியாது. ஆனால் அதனால அந்த நேரத்துல அவன் கூழாங்கல்லை வைத்து ஜெயித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா பாலிஸ்தீர்களுடைய வார்லயும், தாவீது போன வார்ல எல்லாம் கூழாங்கல்லையும் கவன்கல்லையும் அடிச்சுக்கிட்டு யாரும் போல. அவன் ராஜாவாகும் போது நிறைய வித்தைகளை வந்து தன்னுடைய வீரர்களுக்கு கற்றுக்கொள்ளுகிறான். அப்படிலாம் சொல்லல, நான் கூழாங்கல்லை வைத்து அடித்தேன், நீங்கெல்லாம் கூழாங்கல்லை எடுத்துட்டு போங்க அப்படிலாம் சொல்லல. அந்த மாதிரி சொல்றது கடவுளை மாக் பண்றதுக்கு சமமாகும். ஏதோ சூழ்நிலைகளிலே விதவிதமான காரியங்களை வைத்து, நம்ம கிட்ட இருக்கிற அற்பமான அந்த பிளானை வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் நாம் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்ட பிறகு, நம்ம இந்த உலகத்துல நடைமுறை காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும், நம்ம அதே மாதிரி வந்து பிரிமிட்டிவா எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சமூகத்துல கொண்டு வருகிறது மதியீனம் என்று நினைக்கிறேன். யாக்கோபும் அந்த மாதிரி ஒரு பிரிமிட்டியான ஒரு சிந்தை இருந்தது. நான் இந்த மாதிரி யோஷ்வா சூரியனை தரித்து நிற்க சொல்லும் போது நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசிலே ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே சூரியனை நிறுத்த சொல்லுகிறானே, அது சரியில்லையே, சூரியன் வந்து மூவ் ஆகிறது கிடையாதே, பூமி தானே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபித்தேன். அப்போ ஆண்டவருடைய அந்த பதில் என்னுடைய இதயத்திலே வந்தது. ஆண்டவர் சொன்னார், யோஷுவா வந்து அவனுக்கு தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான்
சூரியன் வந்து மூவ் ஆகுது, பூமி வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குன்னுட்டு. அப்போ அவன் வந்து கேக்குறான், ஆண்டவரே பூமியிலே சூரியன் வந்து தரித்து நிற்கட்டும் என்று ஆண்டவர் பூமியை நிறுத்துகிறார். அவருக்கு தெரியும் எதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. தன்னுடைய பிள்ளைகளுடைய அவருடைய ஜபந்தான் அவருக்கு முக்கியமே தவிர, அவங்க அது கரெக்டா அந்த கான்செப்டை புரிந்து கொண்டு சயின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஜெபிக்கணும் என்பது அவருக்கு முக்கியம் கிடையாது. அவருடைய பிள்ளைங்க அன்பு அவருக்கு, அவங்க ஜெபிக்கணும், அவங்களிடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் பத்தி மக்குத்தனமா கான்செப்ட் எல்லாம் கொண்டு வரீங்களே, மக்குத்தனமா ப்ராஜெக்டை கொண்டு வரீங்களே என்று சொல்லி அவர்களை அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று அதற்கு நாம செய்யணும். செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் இதை செய்திருக்கிறேன், இது அற்பமாயிருக்கும் சுவாமி, ஆனாலும் இதை நீர் ஆசீர்வதிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிப்பது நல்லது. யாக்கோபு கூட அதே மேனிப்புலேஷனை இங்கேயும் பண்றான், ஆனா அந்த மேனிப்புலேஷனை பண்ணாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பாரா? நிச்சயமாய் ஆசீர்வதித்திருப்பார், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்திருப்பார். மேனிப்புலேஷன்னால அந்த ஆசீர்வாதங்கள் குறைந்துபட்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம வந்து ஒரு பிளானோட எல்லாவற்றையும் செய்யணும், ஆனால் மற்றவர்கள் வந்து குறைந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம வந்து வேணுன்னுட்டே பிளானை வந்து மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுவது சரி கிடையாது. ஒருவேளை அவன் வந்து அந்த மாதிரிலாம் செய்யாம இருந்தால் தேவன் இன்னும் அவனை ஆசீர்வதித்திருப்பார். அதுதான் நிதர்சன உண்மை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார். அவர் வந்து அவரை ஹராஸ் பண்ணுகிறவர்கள், அவரை குறை கூறினவர்கள், அவரை இழித்து பேசினவர்களை கூட அவர் ஆசீர்வதித்தார். அவங்க வந்து பெருகணும் என்று நினைத்தார், அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாக்கோபு வந்து அவரை குறித்த அந்த அனுபவம் அதிகமா இருந்தால் அவன் கூட அப்படி ஜெபித்திருப்பான், ஆண்டவரே லாபானுக்கு மன்னியும், அவனுக்கு என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியாது என்று சொல்லி ஜெபித்திருப்பான். அப்போ அவனுடைய அந்த ஆசீர்வாதம், அவனுடைய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பன்மடங்கு அதிகமாய் மாறியிருக்கும். நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மேனிப்புலேஷன் இல்லாமல் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கான்செப்டோட இருப்போம். தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். நம்முடைய அற்புதமான வசனங்களுக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி யாக்கோபுக்கு இருந்த ஆண்டவரே அந்த கான்செப்ட் இருக்க கர்த்தர் உதவி செய்தலும், ஒரு பிளான் பண்ணி ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சீக் பண்ண எங்களுக்கு உதவி செய்தலும். அதே சமயத்துல அவனுடைய வாழ்க்கையில இருந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஏமாற்று காரியங்கள் எங்களுக்கு வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களுடைய செயல்களுக்கு, எங்களுடைய வார்த்தைகளுக்கு, எங்களுடைய சிந்தைகளுக்கு தகப்பனே தகப்பனே நீரே காவல் வையும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். குளிர் நீரோடு மூற்றினிலே
என்னை கூட்டிச் செல்வார், அங்கு சேர்ப்பார். அவர் காட்டிய வழி செல்வேன், அவர் காட்டிய வழி செல்வேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எந்த பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சுக தைலங்கள் கொண்டென்னை தேற்றி அபிஷேகம் செய்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. அவர் கிருபை வரம் பெறுவேன், எந்த ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்த கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவேன், என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே.